இதுக்காக கண்ணு கட்டுறீங்க? நாங்க போற இடம் உனக்கு தெரியக்கூடாதுல்ல. டேய் வண்டியடுறா. கொஞ்சம் ரைட் ஆடுறா. ஆ டிரைவர், ஆல்பர்ட் தேட் ரைட் எடுத்துக்கோ, அப்படியே நேராக போ. அண்ணே அந்த பக்கம் போகாதீங்க, ஒன்பே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அப்படியே பிரசாத் பத்திரியை சுற்றி போயிடுங்க. டேய் சார் சொல்கிற மாதிரியே போடா. நீதான் சிவாவா? நீதான் தேவராஜா? என் எதிரில் இது வரைக்கும் எவனும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. என் எதிரில் கூட இது வரைக்கும் வெட்டியா இது மாதிரி எவனும் பேசுனதில்லை. மேட்டர் சொல்லு. என் ஆளுங்களை எதுக்கு அடிச்சு? அவனுக்கு தப்பு பண்ணாங்க அடிச்சேன், நீ தப்பு பண்ணா உன்னையும் அடி. ஏய் நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நிக்கிற இடத்துல புதைச்சிடுவேன். புதைச்சாலும் முளைப்பான், எரிச்சாலும் உதிப்பான். அவன்தான் இந்த சிவா. தம்பி சிவா, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. 8 வயசுலயே கையில கத்தி எடுத்தவன். தேவராஜ், 3 வயசுல கத்தி ஊரே எழுப்பினவனா? என்கிட்ட வச்சுக்காத, போயிடு. ஏய் ஒரே ஒரே 2 கத்தி இருக்க முடியாதுரா. இங்க நான் தான். ஏன் ஒரு குவார்டர் பாட்டில 2 கட்டிங் இல்ல? இது மாதிரி மொக்க எக்ஸாம்பிள்லாம் எனக்கு கூட தெரியும். நீ உன் ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன். ஏன்? ஏன்னா உன் வீடு மயிலாப்பூர்ல, என் வீடு டி நகர்ல. மரியாதை சொல்கிறேன், போயிடு, இல்லைனா மேலே போயிடுவேன். ஏய் தம்பி, நீ இந்த தொழிலுக்கு புதுசு, குழந்த. என்ன சொன்ன? என்ன மேலே அனுப்ப போறியா? என்னி 7 செகண்டில் நான் உன்னை மேலே அனுப்புகிறேன். புரியல? அங்கே பாரு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனால் என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. சொல்லாம சொல்லுவேன், அல்லாம அல்லுவேன், கில்லாம கில்லுவேன், கொல்லாம கொல்லுவேன். ஊருக்குள்ள என் பேரு குப்புசாமி. கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் குப்புசாமி. ஆளை விடுற சாமி. இந்த உடஞ்ச டேப்பை நீங்கள் தான் சரி பண்ணும். ம், ப்ளீஸ். கஷ்டப்படுற இடஜனங்க சார், அவங்க குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தினமும் மினரல் வாட்டர் வாங்க முடியாது. அவங்க நம்பியிருக்கதே அந்த ஒரே ஒரு தண்ணி பைப்பு தான். தயவுசெய்து நீங்கள் தான் சார் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரணும். தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் நான் இது வரைக்கும் யாருக்காலையும் வந்ததில்லை சார். தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? 60 ரூபா சார். ஏ நீ சொல்லு சார் தான், அது 10% 6 ரூபா வருது. அதை வளர்ச்சி நீங்க கொடுங்க, நான் காரியத்தை முடிச்சிருந்தேன். 6 ரூபாயா? என்ன சார் வாய் பழக்கிறீங்க? நாங்கள் ஓட்டுக்கிட்டு வரும்போது 1000 2000 அண்டா குண்டா செல்லு இதெல்லாம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டியா? நாங்கள் அதெல்லாம் இப்படி தானே வசூல் பண்ணும். ஐயோ நல்லது செய்ய கூட லஞ்சம் கொடுக்குமா சார்? இதான் சார் அப்பவே சொன்னேன், முடியாதுன்னு. சார் சார் கோச்சுக்காதீங்க சார். சிவா வேற வழி இல்லை, கொடுத்துரு. சார் 3 ரூபா தான் இருக்கு சார். 3 ரூபாயா? 6 ரூபாயில் 1 நிமிஷம் குறையாது சார். இந்த 3 ரூபாயை வச்சுங்க சார், 50 காசுக்கு இந்த சாக்லேட்டை வச்சுங்க. மீதி மீதி சார் மிச்சத்துக்கு வெளில இருக்கேன், வண்டி எடுத்துங்க. வரேன் சார். Thank you.
இது நீ ஆசாசையா வாங்கின வண்டியாச்சுடா. மச்சா, இனிமே அந்த மவுண்ட் ரோட் பப்புக்கே போக கூடாதுடா. நேத்திக்கும் ட்ரை பண்ண கரெக்டா புடிச்சிட்டாங்க அண்டர் ஏஜ்ன்னு. பெஸ்ட் தான். ஆ, படிக்கிற வயசுல என்ன பப்பு கிளப்புன்னு போகும்போது யாரா பெரியவங்க கூட்டு போக கூடாது. அல்லே வந்து வட 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 நவரு. ஏய் தொடடா டேய், அடிச்சு வாய்க்கு எல்லாம் கொடுப்பிடுவேன். ஏய் வாங்க வாங்க டேய், வாங்க டேய், வா 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 டேய் டேய் டேய், சைடிஸ் வர சொல்லுண்டா டேய். பீர் வாணடா, ஒரு பாட்டில் பீர் குடிச்சா ரெண்டு பாட்டில் ஒண்ணு வருது. அப்ப ரெண்டு பாட்டில் ஒண்ணு கூடி பீர் வரதாலும் போகும். அது சீக்கிரம் பா, நல்ல சில்லுன்னு இருக்கணும். வர வர சரக்குல போதே இல்ல, ஜாக்கிரதையா சொல்லிட்டேன். டேய் நேக்கு இன்னும் கொஞ்ச நாளா ஃபர்ஸ்ட் பயங்கரமா டான்ஸ் ஆறியா மணி. டேய் பாட்டு அப்படி, நான்லாம் ஆஃபர்ஸ்ட் அசையா மணி பண்ண தெரியுமா? ஏய் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுடா, என்ன சொன்னதான் தெரியும் உனக்கு. பாத்துக்கோ. போகலாம்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, அப்புறம் என்ன மரியாதை? அவளுக்கு ஆம்பளைகளை கண்டா தானே பிடிக்காது. கவலையை விட, நேரா பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு நாம எல்லாரும் பொம்பளைகளா மாறிடுவோம். இவனுக்கு குவார்டர் பீருக்கு மேலே வாங்கி கொடுக்காதேன்னு சொன்ன கேட்டியா? ஒரு ஃபுல் பீரை வாங்கி கொடுத்து அதில் ஆஃபை குடிச்சிட்டு ஆப்ரேஷனை பற்றி பேசினது பண்ணாடு. மோடியை மோண்டி பார்த்துட்டு வளர மாப்பிள்ள விடு. ஆசிக் எவ்வளோ ஆச்சு? 84 4 இந்த மைண்ட் 8 இந்த ஹேண்டு. ஓகே. ஏய் மொத்தம் 434 வாங்கி கொடுத்துருக்கேன். உருப்படியாக இருந்தால் 5000 கொடுங்க. எல்லாம் வாங்கி கொடுத்த வாயில் கை விட்டு வாந்தி ஏற்றிட்டு குஷ்ட்டு போயினேன். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு பெர்னாட் சார், யார் ஜானக் சார் அவர் சொல்லியிருக்கிறாரு. உன் காதலியின் தோழியை பற்றி சொல், உன் காதலியை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லு மச்சி, சொல். அவ ஃப்ரெண்டு பேர் ஷீலா மச்சி. ஷீலா? நாளைக்கே போகிறோம், அந்த ஷீலாவை மீட் பண்ணுறோம். உன் காதலியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக அவகிட்டேருந்து பீராஞ்சிக்கிட்டு வரேன். என்னடா ஐடியா கேட்டுட்டேன்னு தான் திடீர்னு ஆளை காணும். ஒருவேளை எஸ்கேப் ஆகி ரே இவனையும் காணடா. ரெண்டு பேரும் ஓட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட பசங்க இவனுங்களோட நீ சேராத. தயவுசெய்து பில்லு பே. என்ன அது, மூணு பேர் தான் அதுக்குள்ளே அரசியலாட்ட போட்டானுங்க. என்னோட உனக்கு தான் நல்லாயிருக்கு. ஓ, அதை வச்சு பில்லு பே பண்ணு. மீதி இருந்தால் அதில் ஒரு ஆஃபாயில் வேணுமாடா. நம்ம மேட்ரு எடுக்க வேண்டியதான். பாசுமதி அரிசி 10 கிலோ. இவன
பாக்குற பொண்ணு பின்னாடி சுத்துற பொறி கிடையாது. நீ ஏழையா பணக்காரியானு எதுவுமே தெரியாது. கால பொறியா பஸ்ல பொறியான கவலை இல்ல. எனக்கு தெரிஞ்சதுலாம் நீ மட்டும்தான். உனக்கு வேணாம் மரதம் பெரிய விஷயமா இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம் நீ மட்டும்தான். என் உடம்புல ஒரு ஒவ்வொரு துணி ரத்த செல்லியும் உன் முகம் ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுதான் இப்ப என் கால் வழியா உன் முகமா வந்திருக்கு. ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஹே ஏறாம. ஐயோ என்னது, காது தான் ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கு. கண்ணு ஓகே, மூக்கு அமேசிங். இப்படியா சமாளினுமே. ஓகே நீ ஆறு வயசுல இருந்து கத்துட்டு இருக்க பரதத்தை நான் ஒரே நைட்ல கத்துட்டு இந்த அளவுக்கு ஆடுறேனா, அது காரணம் லவ். நான் உன் மேல வச்சிருக்க லவ். இவளுக்கெல்லாம் பரதம் என்னடா தெரியும். இவளு கரெக்டா தான் வந்திருக்கேன். யார் சார் நீங்க, எதுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? என்ன உங்க வேலை ஆரம்பிங்க. பாருங்க உங்க அக்கா தம்பி பண்ணது உங்களால பண்ண முடியாதா? ஜஸ்ட் லுக் அட் இட். ஏன் திரும்புற? ஐயோ முடியல பா, என்னால எருமாடு மாதிரி பண்ணாதீங்க. ப்ளீஸ் கோ. எருமையை வச்சு கொல்ல நான் என்ன சர்க்கஸா நடத்துறேன்? நீ ஆட் பேஷன் தெரிஞ்சுதான் அவனை சிரிக்க வச்சேன். சாவிடா செத்து தொலை. இப்படியும் கொல்லலாம். குட் பை. அண்ணலட்சுமிய பத்திரமா பாத்துக்குங்க. நல்ல மண்ணாய்க்கிற கடுதாசி பட சொல்லுங்க. மச்சான் இவர்தான் இந்த ஊர் சண்டை இருப்பில் இருக்கு. சண்டையர்னு சொல்லாதீங்க, பிரச்சனை ஆயிரும். விரும்பாண்டேன்னு சொல்லுங்க. நல்ல மனுஷன், என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்றாங்க பாவம். இல்ல சார், சார் ஊருக்குள்ள எந்த ரூட்ல சார் பண்ணும்? இப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஓவர் பிரிட்ஜ் வரும். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் ரைட் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பெரிய ஐடி பார்க் வரும். அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் கேட்ட ஊர் இருக்கு. போங்க அண்ணன், நம்மளை கலாய்க்கிறான்னு நினைக்கிறேன். தெரியுது இல்லை, இருக்கிறதே ஒரே ஒரு ஒத்தாடி பார் தான். போங்கப்பா. மச்சான் யாரோ ட்ரெயினில் சோனியா சோனியான்னு சொன்னி, யார் அந்த சோனியா? அது ஏர்போர்ட்டில் பார்த்து ஃபேஸ்புக்கில் பிக்கப் பண்ணது. ஆமாம் பாம்பேல சென்செக்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சாம. பரத் சொல்லனே தப்பா நினைச்சது மச்சான், முதல் முதல்ல ஊருக்கு வரும் செக்ஸை பத்தி நான் பேசாத ப்ளீஸ். என் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் இது. மச்சான் இது இப்படி இத்து போயிருக்கிறத பார்த்தா ஊர்ல எல்லாம் செத்து போயிருப்பான் போல இருக்கு. எதுக்கடா ஷூவை கட்டுற? என் தாய் மண்ணில் முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்க போறேன். வைக்கிறதா வைக்கிற, வலது காலை வை. என்னடா ஆச்சு? என்ன மச்சான், முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறேன், ஒரு அதிர்வு, ஒரு சிலிர்ப்பு, உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் எதுவுமே வரலையடா. ஏன் மச்சான், நீ என்ன கரண்ட் கம்பி மேலேயே காலை வச்ச, மண்ணு மேலே தானே காலை வச்ச?
அப்புறம் அதில் சில இருக்கலன்னு சொல்கிற, வாடா போகலாம். மச்சான் அங்கே பாரு, இவர் யாருன்னு தெரியுதா? இவரை தெரியாதா? சோலையம்மா செத்துனே இப்படி தான். நல்லா இருப்பா. கேப்டன் மாதிரி பேசுது. குண்டுரோ நீ கவிதா தேட வர. தம்பி என்னப்பா ஊருக்குறா? ஆமா, இங்க என்ன பண்றீங்க காளி? அட போப்பா, இதுக்கு போய் பயந்துகிட்டு. அப்பாடா, அட அது சும்மா சினிமா செட்டுப்பா. போன மாசம் ராமநாராயண் சார் படத்துக்காக போட்டாங்க, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பப்போ அது தானாகவே ஆன் ஆகிடும். துப்பறா. அது சரி, யார் நீங்கள்? எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? அது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. அது வந்து இதான நடந்தது. என்னப்பா, எதுவுமே சொல்லாமல் இதான் நடந்ததுன்னு சொல்கிறேன்? ஐயோ அண்ணே, அது பெரிய ஃப்ளாஷ்பேக்னே, அது சொன்னால் போர் அடிக்கும். புரிஞ்சது. பெத்த பிள்ளையே, அப்பா இப்படி கேட்குறனேன்னு தப்பா நினைக்காத. உன் பேர் என்னப்பா? பாட்டி எனக்கு வச்ச பேர் சிவா. ஆனால் மக்கள்லாம் என்ன, பெரிய தளபதி, புரட்சி நாயகன், அகில உலக சூப்பர் ஸ்டார், வைஸ் கேப்டன், இப்படிலாம் கூடுவாங்கப்பா. பாத்தியாடியே, இதுக்கு தான் அப்போவே கள்ளிப்பால் ஊற்று சொன்னேன். அப்பா, எப்படியோ இந்த 25 வருஷம் பொறுத்து இந்த நவம்பர் 7ஆம் தேதி ஒன்றா சேர்ந்துருக்குறோம்ப்பா. அப்பா, இன்னைக்கு தேதி என்னன்னு சொன்னீங்க? நவம்பர் 7ஆம் தேதிப்பா. நவம்பர் 7ஆ? அப்பா, இது என் ஃப்ரெண்டு பரத், காலேஜ் ஸ்டூடண்ட். வணக்கம் பரத். அப்பா, அம்மா. வணக்கம்மா. தங்கச்சி. வணக்கம். தங்கச்சி, பரத் உன் தம்பி மாதிரி அவனை பத்திரமா பார்த்துக்குமா. பரத், எல்லாரும் வீட்டுக்கு கூட்டு போ.